தினம் ஒரு நிமிடம் திருக்குறானுடன் ஒரு முக்கியமான செய்தியை இன்றைக்கு நம்ம யோசிக்க போறோம். ஒரு மருத்துவர் இருக்காரு, அவர் இஸ்லாமியர் கிடையாது, சகோதர மார்க்கத்தை சேர்ந்தவராக இருக்கிறார், சிறந்த மருத்துவர். அப்ப அவர் ஒரு குரான் வசனத்தை கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டுட்டு அவ்வளவு நெகிழ்ச்சி அடைஞ்சு அதை குறித்த விவரங்களை சேகரிச்சுட்டு அது உண்மை அப்படிங்கறது தெரிஞ்ச பிறகு, திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச பிறகு கலிமா சொல்லிட்டு இஸ்லாமியராக மாறிட்டாராம். அப்படி என்னப்பா சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அத்தியாயம் 4 வசனம் 56 இந்த விஷயத்த சொல்லுது. ஹலாலான முறையில நடக்காம இறைவனுடைய வசனங்களை ஜஸ்ட் லைக் தட் புறக்கணிச்சுட்டு ஏதோ படிக்கிறோம் அப்படின்னு கடந்து போயிட்டு இறைவன் வசனங்களை புறக்கணித்து விட்டு ஹராமான வழியில மனிதன் நடக்கும்போது இறைவன் அவங்களுக்கு நரகத்துல தூக்கி போடுறான், நரக நெருப்புல எரிக்கப்படுகிறாங்க அப்படின்ட்டு. அப்படி நரக நெருப்புல தூக்கி போடும்போது இறைவன் என்ன செய்வானா, அந்த நரக நெருப்பினுடைய நரக வேதனையை சுவைக்கணும் அப்படிங்கறதுக்காக தோல் கருக கருக புது தோல் கொடுத்துட்டே இருப்பானான். மறுபடியும் மறுபடியும் அந்த நரக நெருப்பு உன சுட்டுக்கிட்டே இருக்கணும், அந்த வலி என உணர்ந்துட்டே இருக்கணும்னு. அந்த டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதனுக்கு ஊசி போடுறோம் அப்படின்னா அந்த தோலுக்குள்ள இறங்குற வரைக்கும் தான் வலிக்குமா, அதுக்கு உள்ள போயிட்டா சதைக்குள்ள போயிட்டா என்ன செஞ்சாலும் வலியே தெரியாதான். அப்ப வலியை உணரக்கூடிய ஒன்று இந்த தோலும் தோல் சார்ந்த பகுதியும் தான். அப்ப திருக்குறான் எவ்வளவு தூரம் ஒரு இறைவன் டாக்டர்ஸ் எல்லாம் படைச்சவன் இல்லையா அவனுக்கு தெரியும், இந்த தோலை படைச்சவன் இல்லையா அவனுக்கு தெரியும், இந்த உணர்வுகள் ஐம்புலன்கள் எப்படி வேலை செய்யும்னு அவனுக்கு தெரியும். அப்போ இந்த தோல் தான் எந்த வலியையும் உணரக்கூடிய ஒன்று, அதற்கு உள்ள போயிட்டா அந்த தோல் கருகிருச்சு அப்படின்னா அவனுக்கு வலி தெரியாது. அதனாலதான் தோல் கருக கருக உனக்கு புது தோலை மாட்டி மாட்டி நரக நெருப்புல வந்து நரக வேதனையை நீ சுவைக்கிறதுக்கான வேலையை நான் செய்வேன், அந்த தண்டனை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு திருக்குறான் சொல்லுது அப்படின்னு அந்த மருத்துவரோட எக்ஸ்பிளனேஷன் கேட்கும் போது வியப்பா இருக்கு. நம்ம ஒவ்வொரு வரியும் ஏதோ படிச்சு கடந்து போயிட்டு இருக்கோம், ஆனால் இறைவன் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் மிகப்பெரிய சயின்ஸை வச்சிருக்கான், மிகப்பெரிய அறிவாளிகள் சிந்திப்பவர்களுக்கான அத்தாட்சிகளை வச்சிருக்கிறான். இவையெல்லாம் அத்தாட்சிகளாக நம் கண்முன்னால் நிற்கும் போது ஒருபோதும் ஹலால் அல்லாத எதையும் செய்யாம இறைவன் எப்படி வாழ சொல்லியிருக்கானோ அப்படி ஒரு வாழ்க்கையை முன்னெடுப்போமாக. இறைவன் நம்மை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கட்டுமாக. ஆமீன்.